அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிடி பிஆர்டி எக்ஸாம் 2024 தேர்விற்கு எல்லாருமே படிச்சிட்ருப்பீங்க. உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் இருக்கக்கூடிய நாட்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வரவிருக்கக்கூடிய டிஆர்பி தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு யூனிட்டுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெத்தட் வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா ரொம்ப முக்கியமானது. ஒரு யூனிட் வந்து நம்ம எப்படி படித்தோன்னா அதற்கான ரிசல்ட் வந்து நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவம், அப்புறம் நிறைய பேரோட அனுபவங்களை தான் நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சராசரியாக இப்போ பிடி பிஆர்டி எக்ஸாமில் ஒரு 10 யூனிட் இருக்குது அப்படின்னா ஒரு யூனிட்லேருந்து சராசரியாக பார்த்தோன்னா ஒரு 12-15 வினாக்கள் இல்லை 10 குஷினாவது மினிமம் வந்து கேட்பதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு யூனிட்டில் வந்து ஒரு 10-15 கேள்வி. அந்த 15 அப்படிங்கிறது ஒரு சில யூனிட்டில் பார்த்தோன்னா இன்னும் கூடுதலாக கூட வரும். ஏன்னா ஏற்கனவே டிஆர்பி பிஜி டிஆர்பி எக்ஸாம்லாம் அப்படி தான், ஒரு சில யூனிட்டில் வந்து குறைவான வினாக்கள் வந்து கேட்பாங்க, ஒரு சில யூனிட்டில் வந்து நம்ம ஒரு 10 அப்போ வந்து ஒரு 11 கொஸ்டின் எதிர்பார்க்குறோம், மேக்ஸிமம் அவ்வளோதான் வரணும், ஒரு 15 கூட கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம நான் சொல்கிறது வந்து ஒரு தோராயமாக ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் 10 ஒரு 15 வினாக்கள் கேட்பாங்க அப்ஜெக்டிவ் டைப்பில். இப்போ நம்ம ஒரு யூனிட்டை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம்னா நிச்சயமாக நம்மளால் மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஒவ்வொரு மார்க்குமே முக்கியமானது. நமக்கு வந்து இந்த ரிட்டன் எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் சிவிக்கு வந்து 1:1.25 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. அதை மட்டும் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. மற்றபடி வெயிட்டேஜ் வந்து அதிகமாகுது இல்லை எனக்கு எந்த மார்க்கும் இல்லை அப்படிங்கிறதுலாம் விஷயமே கிடையாது. நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை மட்டும்தான் வச்சு தான் சிவிக்கு கூப்பிடுவாங்க. அங்கே போயிட்டு தான் உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து நம்ம கொடுக்கறது. அதனால் ரிட்டன் எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணியாகணும். அதுக்கு நமக்கு ஒவ்வொரு யூனிட்டுமே முக்கியமானது, ஒவ்வொரு மதிப்பெண்களுமே நம்மளுக்கு வந்து முக்கியமானது அப்படிங்கிறத எல்லாருமே நீங்கள் வந்து உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு யூனிட் வந்து நான் படிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து அதிகாலையில் இப்போ நேற்றுக்கே இரவே நான் நாளைக்கு வந்து இப்போ யூனிட் 3 படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்குள்ள ஒரு பிளான் பண்ணிக்கிறேன். அதிகாலை எழுந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே பிளான் பண்ணதன் அடிப்படையில் யூனிட் 3 வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி அதிகாலையிலேருந்து நான் வந்து யூனிட் 3 என்னுடைய இலக்கு வந்து அதுதான். நான் ஒரு 2 நாட்கள் இப்போ ஏற்கனவே எல்லாம் படிச்சிருப்பீங்க, இல்லை புதிதாக நான் இந்த யூனிட் படிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 2 இல்லைன்னா 3 நாட்கள் தான் இரண்டு நாட்களே போதும் தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டைமிங் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஏற்கனவே எல்லாருமே படிச்சிருப்பீங்க, நான் இந்த டைமுக்கான ஐடியா தான் நான் சொல்கிறேன். ஒரு 2 நாள் வந்து நான் பிளான் பண்ணுவோம். 2 நாள் அதிகாலை நம்ம 4:30 இல்லை 5 மணிக்காவது எழுந்து நம்ம பிளான் பண்ண இன்றைக்கி வந்து என்னென்ன படிக்க போகிறோங்கிறத முதல்ல டிசைட் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி யூனிட் 3 நேற்று பிளான் பண்ணேன், அதே போல் அதே யூனிட் 3 படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் படிக்க ஆரம்பித்து ஒவ்வொரு அதில் வந்து ஒவ்வொரு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதில் நிறைய உட்தலைப்புகள் இருக்கும். இப்போது ஒரு யூனிட்டில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நிறைய தலைப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு தலைப்பாக நம்ம வந்து படிச்சுக்கிட்டே போகணும். படிக்க படிக்க வந்து நீங்கள் வந்து சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பென்சிலால் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும், இன்னும் நம்ம இவ்வளோக்கு படிக்கிறது இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும், இன்னும் நிறைய பகுதிகளை வந்து முடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டிக் மார்க் மட்டும் கொடுத்துங்க. படிக்கிறோம் அப்படின்னா சும்மா பேரளவில் வாசிச்சு விடுறது கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அப்படியே ஒரு தடவை ஒரு 2 முறை வாசிச்சிரும், கடைசியாக பார்த்துக்கோம், ரிவிஷன் அப்படிங்கிறது நம்ம கடைசி ஒரு 5 நாளில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ரிவிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது முதல்லையே நம்ம இந்த 2 நாள் பிளான் பண்ணியிருக்கோம்னா இந்த ரெண்டு நாளைக்குள்ளாரையே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸாமுக்கே ரெடி ஆகிடணும். இந்த 2 நாளுக்குள்ளார கம்ப்ளீட்டாக நம்ம எக்ஸாமுக்கே ரெடி ஆகணும்னா ரிவிஷன் கொடுத்து நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 2-3 டாபிக் வந்து நம்ம படித்ததுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுப்போம். பிரேக் எடுத்துட்டு அந்த பிரேக்கில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த படித்ததை வந்து ஒரு முறை ரீகால் பண்ணி பார்க்கணும். மனதுக்குள்ளார சரியாக வருதா, அதில் என்னென்ன கான்செப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்த்து உங்களுக்கு திருப்தியான பிறகு தான் அடுத்த டாப்பிக்கே போகணும். நம்ம அதை விட்டுட்டு நீங்கள் இப்படியே பேரளவில் வாசிச்சிங்கன்னா வாசிக்கலாம். யாருக்காக வந்து நீங்கள் 10 யூனிட்டை வந்து படிச்சிட்டேன்னு சொல்கிறதுல ஏதாவது உங்களுக்கு பெருமையாக இருக்கா, இல்லை யாருக்காக படிக்கிறீங்க? நமக்காக தானே படிக்கிறோம் நம்ம. அதனால் நம்ம இவ்வளோக்கு சீக்கிரமாக படித்து முடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. 2 நாள் நான் பிளான் பண்ணியிருக்கேன்னா அந்த 2 நாளுக்குள்ளார நான் கம்ப்ளீட்டாக எக்ஸாமுக்கே அந்த யூனிட்டுக்கு வந்து ரெடி ஆகிடணும்.
அதுதான் என்னுடைய இலக்காக இருக்கும், உங்களுடைய இலக்கும் அதுவாக தான் இருக்கணும், சரிங்களா? அதனால் அந்த மூணு டாபிக் படிச்சுட்டோம், நம்மளுக்கு நல்லா மைண்டில் இருக்குது, எனக்கு திருப்தியாக இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்தது போங்க. இல்லை மறந்துடுது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஹின்ஸு நோட்ஸ் எல்லாம் நான் கத்திட்டு இருந்தேன் அப்போவே, அதில் வந்து ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்போ எது உங்களுக்கு மறந்து போகுதோ, ஒரு யூனிட்டாக, இப்போ நான் யூனிட் 3 படிக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி காலையில், யூனிட் 3க்குன்னு ஒரு 4 பேப்பர் வச்சுப்பேன். அந்த 4 பேப்பரில் எனக்கு எது எதுலாம் மைண்டில் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கோ, இதை வந்து மனதில் வச்சுக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை மட்டும் நான் எழுதி வச்சுப்பேன். ஏன் அப்படின்னா, ஒரு 4 பேப்பர்னால் பிரச்சனையே கிடையாது, நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த 2 நாள் நான் சொல்கிறேன்ல உங்களுக்கு, மற்ற டைமு இல்லை சாப்பிடும்போது கூட உட்காந்து நம்ம அப்படியே பக்கத்தில் அந்த 4 பேப்பரை வச்சுக்கிட்டு கூட ஈஸியாக அதை அடிக்கடி பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் எழுத போகிறதில்ல, அங்கே போய் பரீட்சை எழுதுகிற மாதிரிலாம் எழுத போகிறதில்ல, நம்ம அப்ஜெக்டிவ் தான், நம்ம அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் குவஷன் வரப்போகுது, ஆன்சர் அதிலே கொடுத்துருப்பாங்க, அதில் எந்த விடை சரியானது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தேர்வு செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் ஒரு 4 பேப்பருக்கு மேலாம் வச்சுருக்கக்கூடாது, அப்படி வச்சுருந்தா அது யூஸே இல்லாத போயிடும். ஒரு யூனிட்டுன்னா 4 பேப்பர் தான், நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிங்க, நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, நான் உங்களுக்கு புரிய மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டால் போதும், சரிங்களா? அப்போ அதை மாதிரி என்ன எனக்கு மனசில் வந்து வச்சுக்க முடியல, ஒரு சிலதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னா நான் எழுதி வச்சுப்பேன், சரிங்களா? ஹின்ஸ் எடுத்து வச்சுப்பேன்னு சொல்லுவேன். இதே போல் நம்ம அப்படியே கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே வரணும். இப்போ ஒரு நான் சொல்கிறேன்ல 3 டாபிக் படிக்கிறேன் ஒரு 3 யூனிட்டில், அடுத்து ஒரு பிரேக்கு, அந்த 3 ரீகால் பண்ணிட்டேன், அடுத்து 4, 5, 6, 7, 8 வரைக்கும் படிச்சிடறேன், அடுத்து ஒரு பிரேக், ஒரு நீண்ட இடைவேளை, ஒரு கால் மணி நேரம் 20 நிமிஷம்னு வச்சுக்கிட்டாலும், நான் ஏற்கனவே படித்த 3 இப்போ ஒரு 5 படித்தேன், 8. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன செய்வேன், இந்த இப்போ கடைசியாக படித்த இந்த 4, 5, 6, 7, 8 டாப்பிக்கை சொல்லி பார்ப்பேன். சொல்லி பார்த்துட்டு எனக்கு எல்லாம் கரெக்டாச்சுன்னா ஓகே, இல்லைனாலும் அப்படியே இன்னொரு தடவை வந்து எனக்கு திருப்தி வர வரைக்கும் அதை படிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்யணும்னா, அந்த இடைவெளியிலேயே முதலிலேருந்து அந்த 8 வரைக்கும் சொல்லி பார்த்துடணும். ஃபஸ்ட்டு டாபிக் இது இருந்தது, அதில் இந்தந்த கண்டென்ட்லாம் கொடுத்துருந்தாங்க, அது முக்கியமானது இது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சொல்லி பார்த்து 1-8 வரைக்கும், அடுத்தது மீதி டாபிக். இதே போல் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக ஒரு செயின் மாதிரி வந்துக்கிட்டு தொடர்ச்சியாக இருக்கணும். அப்படியே ஃபஸ்ட்டுலேருந்து மறுபடியும் சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஒரு நான் வந்து கடைசி டாப்பிக்கு, அதாவது அந்த யூனிட்டில் வந்து கடைசி டாப்பிக்கு வந்துட்டேன் அப்படின்னா, அந்த என்ன கடைசியாக படித்தோ நான் அதை முதல்ல சொல்லி பார்ப்பேன். அப்புறம் அந்த யூனிட் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன ஃபார்முலா கொடுத்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் எஃபர்ட் வந்து இந்த 2 நாளைக்குள்ளார முடிச்சிடலாம், கண்டிப்பாக முடிக்க முடியும். இதுதான் கம்ப்ளீட்டான மெத்தடாக இருக்கும். ரிவிஷன் வந்து கடைசியாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து யாரும் நினச்சிடாதீங்க. அந்த கடைசி அப்படிங்க அந்த லெவலுக்குலாம் நம்ம போக வேணாம். நம்ம இந்த 2 நாளைக்குள்ளே கம்ப்ளீட்டாக எக்ஸாமுக்கு யூனிட் 3க்கு நான் வந்து ரெடி ஆகிடுவேன். இந்த 2 நாளில் உங்களாலையும் ரெடியாக முடியும். ஏன்னா இப்போ நம்ம படிச்சிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம 15 கேள்வி கேட்டாங்க அப்படின்னா என்னால் கண்டிப்பாக எடுக்க முடியும். மேக்ஸிமம் 15 எடுக்கணும் தான் என்னுடைய இலக்காக இருக்கும். அதோட ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும் நமக்கு. அதே போல் படிக்கும்போது இந்த ஷார்ட்கட்டுன்னு நம்ம சொல்லுவோம், நம்ம கொஞ்சம் எளிமையாக சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும், இந்த ஷார்ட்கட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஷார்ட்கட்டுக்கு என்ன நான் ஒரு விளக்கம் கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு புரிகிற மாதிரி நான் ஷார்ட்கட் வச்சுப்பேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கணும், நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு நல்ல பலனை தரும் அங்கே போய் பறித்த வரைக்கும். இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, நம்மளுடைய நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே, அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஒரு தொடர்ச்சியாக ஒரு நீண்ட இடைவெளி வரைக்குமே நம்மளுக்கு இருக்குமா, தேர்வு அன்னைக்குமே நம்மளுக்கு கை கொடுக்குமானா தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு எப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்து இப்படி வந்தால் இப்படி ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஷார்ட்கட்லாம், அடுத்தவங்க நம்ம சொல்லணும், நம்மளே நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டா. நம்ம படிக்கும்போது நீங்களே ஒரு ஐடியா கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஏன்னா நான் விஆர் டீச்சர்ஸ், நம்ம எல்லாருமே ஆசிரியர்கள், நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே திறமை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நீங்களே கண்டுபிடிங்க, உங்கள் மேஜர் தானே, நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சிங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி படிக்கணும், சரிங்களா? நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் இன்றைக்கி ஆரம்பித்தேன். இன்றைக்கி இரவு வந்து உறங்குவதற்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த 4 முழுவதும் படிச்சுட்டு ஒரு முறை ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் வந்ததுன்னா காலையிலே எழுந்து பார்த்துக்கலாம்னு சொல்லக்கூடாது, உடனே பார்த்துட்டு தான் நிம்மதியாக தூங்கணும். நம்ம அதிகாலையில் எழுந்து அடுத்தது கண்டினியூ பண்ணுறோம், ஏற்கனவே படித்ததை ரீகால் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம், அன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சிடுறோம். அடுத்த நாள் ஒரு 4 மணியோடு நான் படித்து முடிச்சிட்டேன்.
அதுக்கப்புறம் என்னுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா கொஷின் பேப்பர் பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம படித்தது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கை கொடுத்துருக்கு, ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்துருக்கிறதுக்கு ஒரு ஏதோ ஒரு கொஷின் பேப்பர் இப்போலாம் வந்து சாதாரணமாக கிடைக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே எல்லா யூனிட்டுக்கும் டெஸ்ட்டு கொஷின் மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இல்லை நிறைய பேர் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இல்லை சென்டரில் படிச்சுட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வினாத்தால் எடுக்கிறோம் நம்ம அந்த யூனிட்டுக்கானதை. நம்ம வந்து அந்த ஆன்சர் பண்ணும் எப்போ ஆன்சர் பண்ணோம், நல்லா கம்ப்ளீட்டாக அந்த பரிச்சு அந்த யூனிட்டுக்கு வந்து ரெடியாக படித்து ரெடியானதுக்கு அப்புறம் தான் கொஷின் பேப்பருக்கே போகணும். கொஷின் பேப்பராக பார்த்துட்டு ஆன்சரை பார்த்து மனப்பட மாட்டிங்கன்னா ஒன்றும் யூஸே இல்லை உங்களுக்கு அது. அப்போ நம்ம படித்து முடிச்சுட்டு பார்க்குறோம், ஒவ்வொரு வினாவுக்காக ஆன்சருக்கு சொல்லி பார்க்குறோம், அந்த ஆன்சருக்கு அதிலே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், எனக்கெலாம் வந்து ஒரு மன நிறைவு அப்போ தான் கொடுத்தது. பரவாயில்ல இப்போ இந்த அளவுக்கு நம்ம படித்து, ஏன்னா நம்ம இவ்வளோக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதற்கான ரிசல்ட்டு இல்லை மாதிரி தெரியும் போது நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சி நம்மளுக்குள்ளார ஏற்படும், ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். அது கண்டிப்பாக நானும் அனுபவிச்சிருக்கேன். அதே போல் இன்னும் நெகட்டிவாகவும் யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம கேள்வித்தாள் வந்து பார்த்துட்ருக்கோம், அதில் ஏதாவது ஒரு ஒன்றுன்னு கிடையாது, நிறைய வினாக்கள் தெரியாது தாங்க இருக்கும். அதை பற்றிலாம் கவலையப்படக்கூடாது. நம்ம வந்து பரீட்சையில் தான் தெரியாமல் இருக்கக்கூடாது. இங்கெல்லாம் தெரியாமல் இருக்கலாம், தப்பே இல்லை. இங்கே தெரியாமல் இருக்கிறது நல்லதுன்னு எடுத்துக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கும் நிறையாவுக்கு தெரியாதா இருந்தது. நான் என்ன செஞ்சேன், என்னடா யூனிட்டெல்லாம் படிச்சிட்டோம் ஃபுல்லாக, ஆனால் எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியலையே. சரி இன்னொரு தடவை அந்த டாப்பிக்கில் போய் பார்ப்போம் அப்படின்னு நான் போய் பார்த்தேன். ஆனால் அந்த நான் படித்த புக்கில் இருந்தது, இல்லை நீங்கள் படித்த மெட்டீரியல் இருக்கும், இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று வச்சுருப்பீங்க, அதில் தான் இருந்து கேட்டிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஐயோ இதுலேருந்து தான் கொஷின் வந்திருக்கு, அப்போ இந்த மாதிரியான டைப்புமே நம்மளுக்கு வந்து கொஷின் கேட்பாங்களா, இந்த குறிப்புகள் நோட்ஸு ஹின்ஸு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு மெட்டீரியலில் கொடுப்பாங்க, புக்ஸில் இருக்கும் குறிப்புகள்லாம். ஓ அப்போ இதையும் சேர்த்து நம்ம படிக்கணும், நம்ம இது இப்படி இப்படி வேறு விதமாகவும் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் எப்போ தெரியும் நமக்கு, அந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போது அதில் ஆன்சர் தெரியலனா மறுபடி ஒரு தர அனாலிசிஸ் பண்ணுவீங்கள்ல. அப்போ நம்ம இதே மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டே வந்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக அப்படியே எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். இதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னது வந்து ஒரு யூனிட்டுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெத்தட் சொன்னேன். இதையே நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், நல்லா தான் இருக்கும். ஹின்ஸ் எடுங்க, ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு நாலு பேப்பர் மட்டும் கையில் வச்சுக்கிங்க, அடிக்கடி அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம பரிச்ச டைமில் போய் அப்படியே 50 ஒரு யூனிட்டுக்கு 100 பக்கம் இருக்குன்னு 100த்தையும் பரட்டிட்டுலாம் போக முடியாது. ஒரு 4 பக்கம்னா அப்படியே ஈஸியாக எங்கேயாவது போகும்போது கூட ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடலாம் நம்ம, சரிங்களா? அதனால் கண்டிப்பாக எல்லாராலையுமே முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். நிச்சயமாக எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலுமே அது ஒரு காரணம் காட்டாதீங்க. இன்னும் ஒரு மாதம் எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், வேறு வழி இல்லை நமக்கு. இது ஒரு இறுதி வாய்ப்பாக உங்களுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல்லாம் இப்படி ஒரு தேர்வு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஏன்னா வேக்கண்ட் வந்து இப்போ இருக்கிற ஸ்கீம் அடிப்படையில் பார்த்தோன்னா குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். இனிமேலாம் வந்து அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் வந்து அதிகமான அளவில் எடுக்கலை. அதனால் இது ஒரு இறுதி வாய்ப்பாக உங்களுக்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு இந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும். அதற்கு என்னுடைய சப்போர்ட் வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.